மொட்டை மாடியை பொறுத்த வரைக்கும் சார், நிறைய பேர் பண்ற பெரிய மிகப்பெரிய மிஸ்டேக் என்னன்னா, டம்ப் பண்ணாலே மேக்ஸிமம் டேமினஸஸ் வந்து அதிகமா ஆயிடும். எல்லா டெரஸ்லயுமே வந்து இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கிறது வந்து இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நல்லது. இன்பில்டா வந்து கிராக்ஸ் இருக்குதோ எல்லாமே வந்து அதை க்ளோஸ் பண்ணி லீக்கேஜஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம். அபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து நம்ம சீப் அண்ட் பெஸ்டா நம்ம பண்ணி கொடுக்குறோம். எங்கிட்ட உள்ள எல்லாமே வந்து அட்வான்ஸ் மிஷினரி, இப்ப ஸ்ப்ரேயிங் மிஷின் எல்லாமே வந்து நம்ம வந்து அட்வான்ஸ் மிஷினரி இருக்கிறதுனால நமக்கு லேபர் காஸ்டும் நமக்கு கம்மியாகுது. நீங்க வெயில் காலத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்கவே முடியாது. என்ன காஸ்ட் பண்ணிரணும் அந்த காஸ்ட்லயே நான் இதையும் பண்ணி கொடுத்துக்கோ சார். ஜெனரலா அப்படி பண்ண மாட்டாங்க. நான் சொல்றது வந்து MRF பிராண்டட். ஓகே சார். சோ உங்களுக்கு வந்து கண்டிப்பா 10 டு 12 டிகிரி செல்சியஸ் வந்து கண்டிப்பா கம்மியாகும். சோ இது வந்து தெர்மல் கேமரா சார். இந்த ஹீட் எவ்வளவு ஹீட் இருக்கு. சோ இதுல வந்து பார்த்தா டேமேஜ் அதிகமா இருக்கா இல்ல வால்ல எவ்வளவு டேமேஜ் இருக்கு, பாத்ரூமோட லீக்கேजेस ப்ளஸ் டெரஸ்ல வேறங்க லீக்கேஜ், இன்டர்னல் வால்லோட கிராக்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாட்டர் லீக்கேजेस, பைப் லீக்கேजेस எல்லாமே வந்து இது மூலமா வந்து பாத்து எல்லாத்தையுமே உடைக்கிறது விட பர்టి큘ரா அந்த மட்டும் நம்ம சொல்யூஷன் கொடுக்கிறதுனால கஸ்டமருக்கு நம்ம பெஸ்ட் பட்ஜெட்ல பண்ணனும் அப்படினா நம்ம டெக்னாலஜி நினைக்கிறேன். வேற ஒண்ணு, டெக்னாலஜி நான் அப்கிரேட் பண்ணிருக்கிறதுனால நான் பிரைஸ் கம்மியா இல்ல. நார்மலா ஒரு 10 நாள்ல முடிற வேலை 15 நாள் ஆகும் சார். ஸ்லோவா process பண்ணா கூட அதோட குவாலிட்டி வந்து ப்ராப்பரா பண்ணனும். இந்த அபார்ட்மெண்ட் வர்க் எடுக்கறோம். இந்த அபார்ட்மெண்ட் வர்க் முடிற வரைக்கும் நீங்க தான் ரெண்டு தான் நான் ஃபுல் சொல்யூஷன் கொடுத்தத நான் அடுத்த நெக்ஸ்ட் ஜாப் எடுப்பேன். வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க வந்திருக்கோம். எங்கனா பாத்தீங்கன்னா நம்ம சென்னையிலேயே இருக்கோம். சென்னையில சார் ஆல்ரெடி நம்ம சேனல்லயே நம்ம வீடியோல நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. சார் வணக்கம். சார் மிஸ்டர் பில்டெக்ஸ்லேருந்து சார் நம்ம கூட இருக்காரு. சார் நம்ம ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீடியோ பண்ணியிருந்தோம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பக்காவான ரெஸ்பான்ஸ் மக்கள் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. நிறையா கால்ஸ் எனக்கும் உங்களுக்கும் மாற்றி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் நம்ம ஒரு வீடியோ பண்ணுறக்கா கூப்பிட்ருக்கீங்க. என்ன சார் நம்ம இன்னைக்கு என்ன கண்டெக்ட் பார்க்க சார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெயில் சீசன் ஆரம்பிச்சு, சரிங்க, ரொம்ப ஓவர் ஹீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது. ப்ளஸ் வந்து ஏற்கனவே வந்து மழை பெஞ்சு அதில் வந்து டேம்லெஸ் ஆகி வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதுக்கு மெயினாக வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் நிறைய அப்பார்ட்மெண்ட்டில் வந்து வாட்டர் லீக்கேஜஸ் ஓவர் ஹீட்டாக இருக்கிறதுக்காக வந்து நம்ம தரக்கோட்டா ஆர் டேம் ப்ரூஃப், ஓகே சார், அதை வந்து அவங்க டிபெண்ட் ஆனது அவங்களுடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம பண்ணி கொடுக்குறது. இந்த அபார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து ஃபுல் பெயிண்டிங் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி ப்ளஸ் வந்து நம்ம தரக்கோட்டை வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி கொடுத்துருப்போம் சார். பட் அவங்களுக்கே வந்து அந்த ஹீட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸோ டேம் ப்ரூஃபும் கேட்டிருக்காங்க. சரிங்க சார். ஸோ அவங்களோட கஸ்டமருக்கு ரெக்யர்மெண்ட்டுக்காக வந்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம். சரிங்க சார். இப்போ என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி மக்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்துடலாமா? இவங்களுக்கு வந்து மழை ஃபுல்லாகவே வந்து லீக்கேஜஸ் ஃபுல்லாக டேம்லெஸ் ப்ளஸ் கீழே வந்து ஸ்டெப்ஸ் ஸ்டேர்கேஸ் எல்லாமே வந்து வாட்டர் லீக்கேஜஸ் இருந்துச்சு. ஓகே சார். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங்காக நம்ம வந்து ஏசியன் பெயிண்ட்ஸில் வந்து நம்ம டேம் ப்ரூஃப். ஸோ இது வந்து டேம் ப்ரூஃப் தரக்கோட்டா சார். அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா வந்து எங்கெல்லாம் இன்பில்டாக வந்து கிராக்ஸ் இருக்குதோ எல்லாமே வந்து அது க்ளோஸ் பண்ணி லீக்கேஜஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அரெஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இதனால உங்களுக்கு வந்து நிறைய அட்வான்டேஜஸ் வந்து எந்த டேம்லெஸ்ஸையும் வந்து உங்களுக்கு இது பண்ணாது. ஓகே. பட் மெயின்டெனன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 4 மந்த்ஸ்க்கு ஒன் டைம் வச்சு நம்ம க்ளீனாக வாஷ் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணாலே வந்து இதோட லைஃப் வந்து நல்லா கண்டிப்பாக ஒரு 5 வருஷம் கண்டிப்பாக வரும். எல்லா டெரஸ்லையுமே வந்து இதேமாரி அப்ளை பண்ணிக்கிறது வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நல்லது. நல்லது. ஸோ டிபெண்ட் அந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில பேருக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் தேவைப்படும். ஒரு சில பேருக்கு வந்து ஹீட் ரிடியூசர் பண்ணுறதுக்கு தேவைப்படும். உங்களுக்கு இப்போ சம்மர் சீசனால பார்த்தீங்கன்னா டேம் ப்ரூஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் கேட்குறாங்க. அது ஒயிட்டோட பர்பஸஸ் வந்து ஹீட் வந்து ரிடியூஸ் பண்ணி 10 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக குறைச்சிடும் சார். உங்களுக்கு ஓகே சார். இப்போ இந்த கோட்டிங் கூட சொல்லியிருந்தீங்களா சார்? ஆமாம். எத்தனை கோட்டிங் கொடுப்பாங்க, எந்த மாதிரி சார் நமக்கு? சார் டிபெண்ட் அந்த கஸ்டமரோட பட்ஜெட் பொறுத்து இருக்கு சார். இப்போ வந்து நார்மலாக வந்து மினிமம் வந்து 3 கோட்ஸ் கொடுத்தா தான் நல்லா இருக்கும் சார். எதுக்காக மினிமம் 3 கோட்ஸ் கொடுத்தனா வந்து அதோடைய லைஃப் ஸ்பேன் வந்து எக்ஸ்டெண்டட் ஆகும். ஓகே. நார்மலாக வந்து ஒரு சில இடத்துக்குலாம் வந்து 2 கோட் எங்களுக்கு போதும், மினிமம் பட்ஜெட் இருந்தாலே போதும், நாங்கள் வந்து அதிகமாக வந்து இந்த டெரஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா ஒரு 2 கோட் போதும் சார். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் போவாங்க, சில பேர் வந்து துணி காய போடுறதுக்கு அதுமாதிரி யூஸ் பண்ணுவாங்க, ப்ளஸ் வந்து ஜென்ரலாக செடிஸு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க, வைக்கிறது யூஸ் பண்ணுவாங்க. அதேமாரி பர்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோட்லேருந்து ஒரு 4 கோட்ஸ் வரைக்கும் போட்டுக்கிறது வந்து நல்லா லைஃப் வரும் சார். மெஷ் ஷீட் இருக்குது சார், மெஷ் ஷீட் கூட போட்டு பண்ணலாம் சார். அது வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட் அந்த கஸ்டமருடைய பட்ஜெட்டை பொறுத்து ஹை ஆகும் சார். ஓகே சார். அது போடும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சேஃப்டியாக இருக்குமா சார்? கண்டிப்பாக சேஃப்டிங்கிறத விட சார் பர்சனலாக ஒப்பீனியன் வந்து நெசசரி கிடையாது சார். கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பள்ளம் மேடமாக இருக்கும், ஒரு சில இடத்துல வந்து தண்ணி வந்து லோடிங் ஆகி நின்றுகிட்டு இருக்கும். ஸோ அதுமாரி இடத்துக்கு மட்டும் நீங்கள் வந்து அதேமாரி பேச்சஸ் போட்டுக்கிறது வந்து நல்லது சார். நார்மலாக நீங்கள் ரோலர் தானே யூஸ் பண்ணுவீங்க, இப்போ இவங்க வந்து இந்த ப்ரஷ் மாதிரி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரோலர் வந்து இப்போ 1 மணி நேரத்துலேயே வேலை முடிஞ்சிடும் சார். ஓகே. ஆனால் இப்போ நம்ம ப்ரஷில் பண்ணுற இந்த வேலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் வந்து ஒரு 2 டேஸ் ஆகிடும் சார். நம்ம வாலில் யூஸ் பண்ணுறதை விட டெரஸ் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ப்ரஷில் பண்ணுறதா சார் லைஃப்
போகும். ரோலரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அந்த அந்த கிராக்ஸில் எல்லாமே வந்து ப்ராப்பராக உட்காராது, பட் ப்ரஷ்ஷை பொறுத்த வரைக்கும் உட்காரும். ஆனால் அதிகமாக வந்து வெளியே பொறுத்த வரைக்கும் நார்மலாக வந்து ரோலர் தான் பண்ணுவாங்க. ஏன்னா ரோலர்னா அவங்க ஈஸியாக ஒர்க்க முடிக்கிறதுக்காக பண்ணுவாங்க. பட் நம்ம எப்பவுமே வந்து ப்ரஷ்ஷில் மட்டும்தான் சார் நம்ம குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறது. குவாலிட்டி கண்டிப்பாக சார், குவாலிட்டி வந்து அப்போ தான் வந்து லைஃப் வரும் சார். ஓகே சார், அந்த டைம் அதிகமானாலும் இதில் ஆமாங்க சார், கண்டிப்பாக கண்டிப்பாக. இதோட லைஃப் டைம்லாம் எப்படி சார் நம்மளுக்கு? சார் லைஃப் டைம் வந்து மினிமம் வந்து 2-5 வருஷம் வரைக்கும் கண்டிப்பாக வரும் சார். 10 வருஷம் வரைக்கும் கூட வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதுதான் சொல்ல வர சார், ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து அவங்களோட யூசேஜ் பொறுத்து இருக்கு சார். இப்போ சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுமாதிரி செடி இருக்குன்னா இங்கே டெய்லி தண்ணி யூஸ் பண்ணுவாங்க. தண்ணி யூஸ் பண்ணுறப்ப கீழே வந்து அதிகமாக வந்து பேச்சஸ் வரும். ஸோ பேச்சஸ் வரப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமே வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஸோ அதை வந்து ப்ராப்பராக வந்து இதேமாரி செடி வைக்கிற இடத்துல மட்டும் அதை ரிமூவ் பண்ணி தூக்கி ஒரு வேறு இடத்துல ஷிஃப்ட் பண்ணிட்டு அவங்க வாஷ் பண்ணிட்டு மினிமம் வந்து ஒரு மந்த்லி ஒன் டைமாவது இந்த மாதிரி செடி இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து இது பண்ணணும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியை பொறுத்த வரைக்கும் சார் நிறைய பேர் பண்ணுற பெரிய மிகப்பெரிய மிஸ்டேக் என்னன்னா அவங்களுடைய பழைய கதவு ட்ரம்மு எல்லாத்தையும் ப்ளஸ் வந்து அம்மிக்கல் எல்லாமே போட்டு டம்ப் பண்ணிடுறாங்க. ஸோ அதுமாதிரி டம்ப் பண்ணாலே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேம்னஸஸ் வந்து அதிகமாக ஆகிடும். ஸோ அதேமாரி ப்ராப்ளத்தை வந்து உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணலாம். மொட்டை மாடியை பொறுத்த வரைக்கும் வந்து கிளீனாக நீட்டாக வச்சிருந்ததுனால 90% வந்து நீங்கள் டேம் நீங்கள் தரக்கோட்டாவோ இல்லை டே வேறு எந்த பெயிண்ட்டுமே அடிக்க தேவையே கிடையாது சார். சுத்தமாக வச்சிருந்தாலே மேக்ஸிமம் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ஷார்ட் அவுட் ஆகிடும் சார். தரக்கோட்டா ப்ளஸ் வந்து டேம் ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் 10% சார். மற்றபடி நீங்கள் சுத்தமாக வச்சிருந்தாலே போதும் சார், போதும். இந்த வெயிலுக்கு சொன்னீங்களா சார், இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ஷெட்டில் கொடுத்துருக்கேன் சார். அது வந்து தகர ஷெட்டு தான் அது. அந்த சகத்தெட்டில் வந்து அவங்களுக்கு வந்து ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு வந்து ஹீட் ரிடியூஸ் பண்ணுறதுக்காக வந்து ஸோ நம்ம இதில் வந்து MRF யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ MRF வந்து இது வந்து டேம் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10-12 டிகிரி செல்சியஸ் கிட்டே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து குறையும் சார். இப்போ இந்த இதனால நம்மளுக்கு அந்த ஹீட் கண்டிப்பாக 100% குறையும் சார். இதே நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ளோருக்கும் வந்து ஃப்ளோருக்கும் யூஸ் பண்ணலாம் சார். பட் வந்து ஃப்ளோருக்கு யூஸ் பண்ணுறது வந்து இங்கே வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வாக்கிங் போவாங்க, செடி யூஸ் பண்ணிருக்காங்க, துணி காய போடுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து அதிகமான யூசேஜ் இருக்கிறதுனால ஸோ ஒயிட் வந்து சீக்கிரமே பைட் ஆகிடும், கலர் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக போயிடும் உங்களுக்கு. ஸோ அந்த அந்த ஒரு ரீசனால தான் வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்கோம். மெயின் திங் இந்த பில்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து வாட்டர் லீக்கேஜஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இங்கே வந்து வாட்டர் ப்ரூஃபிங் தான் மெயினாக நம்ம பண்ணிடுறோம். ஓகே சார், இப்போ இவ்வளோ பெரிய பில்டிங் நம்ம பண்ணியிருக்கோம்ல சார், ஆமாம், இதுக்கு எவ்வளோ சார் நம்ம பட்ஜெட் எப்படி சார்? சார் பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் சார் இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெயிண்டிங்க்கு என்ன காஸ்ட் பண்ணிடணும் அந்த காஸ்ட்லேயே நான் இதையும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சார். ஜென்ரலாக அப்படி பண்ண மாட்டாங்க. சரி, வெளியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்குன்னு செப்பரேட்டாக சார்ஜஸ் பண்ணுவாங்க, பெயிண்டிங்னு செப்பரேட்டாக சார்ஜஸ் பண்ணுவாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆல் இன் ஒன் பேக்கேஜஸ் நான் பண்ணி கொடுத்துறேன் சார். ஒரு அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவுட் சைடு வந்து வாட்டர் ப்ரூஃபிங் கிராக் ஒர்க்கு சீல் எல்லாமே பண்ணி ஸோ பெயிண்டிங் பண்ணி அவங்களுக்கு தரக்கோட்டாவும் நானே வந்து அதே காஸ்ட் அதே ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட்லேயே நான் வந்து அவங்களுக்கு வந்து பட்ஜெட்டபிளாக நான் பண்ணி கொடுத்துறேன். ஸோ நீங்கள் இதுக்குன்னு செப்பரேட்டாக நீங்கள் பண்ணுறத விட நீங்கள் ஒரு பில்டிங் நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒர்க்கெல்லாம் எடுக்கிறீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட் ஃபுல் ஒர்க்குமே நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ப்ளஸ் தரக்கோட்டை பண்ணுறது இன்னும் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக தான் இருக்கும். பட்ஜெட்டபிளாக முடிஞ்சு போயிடும் உங்களுக்கு. பட்ஜெட்டபிள் தான் சார் முக்கியம். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை மாடி மட்டும் ரெடி பண்ணுற மாதிரி கூட கேட்பாங்க இல்லையா? ஆமாம், அவங்களுக்கு எது மாதிரி ஏதாவது ஒரு அப்ராக்சிமேட்டாக சார் மினிமம் வந்து ஒரு 22 ரூபாயிலேருந்து அவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணலாம் சார். நம்ம அதில் 22 ரூபாங்கிறது வந்து 2 கோடி கூட நம்ம வந்து டேம் ப்ரூஃப் ரெண்டு கோடி கொடுத்துடலாம். 2 கோடி கண்டிப்பாக கொடுக்கலாம் சார், கண்டிப்பாக நல்ல லைஃப் வரும் உங்களுக்கு. இதுவே வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது வந்து 22 ரூபாங்கிறது தரக்கோட்டை சொல்கிறேன் சார். இதே வந்து அவங்களுக்கு வந்து ஹீட் ரிடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா 26 ரூபீஸ்லேருந்து பண்ணி கொடுக்குறேன் சார். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 26 ரூபாயிலேருந்து பண்ணிக்கிறேன். அதுவும் வந்து நான் சொல்கிறது வந்து MRF பிராண்டட். ஓகே சார், ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 10-12 டிகிரி செல்சியஸ் வந்து கண்டிப்பாக கம்மியாகும் சார். எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்டட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம் சார், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏசியன் பெயிண்ட்ஸ் தான் நம்ம போய். ஆமாங்க சார், ஆமாங்க சார், அதுவுமே MRF தான் கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக கையில் வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமாம், என்ன டிவைஸ் சார்? இது வந்து தெர்மல் கேமரா சார். ஓகே, ஸோ இதோட இதை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கு, டேமேஜ் ஆயிருக்கா ஸோ இல்லையா, வந்து எவ்வளோ டேமேஜஸ் ஆயிருக்குங்கிறது வந்து நம்ம நல்லா வந்து அக்யூரேசியாக வந்து பார்க்க முடியும் சார். அந்த ஹீட் எவ்வளோ ஹீட் இருக்கு, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் அதிகமாக இருக்கா இல்லை, வாலில் எவ்வளோ டேமேஜஸ் இருக்கு, ஸோ இதனுடைய வால் கிராக்ஸ் ஏதாவது அது உள்ளது லீக்கேஜஸ் ஏதாவது இருக்குதாங்கிறது ஒரு 70% வரைக்கும் நம்ம வந்து இதுலேருந்து நம்ம வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும் சார். இதோட அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம கண்ணுக்கு தெரியறதை விட ஸோ இந்த தெர்மல் கேமராவில் வந்து ஸோ அதோடைய ஹீட்டிங் டெம்பரேச்சர் அதோடைய டேம்னஸ் டெம்பரேச்சர் இதை வச்சு நம்ம வந்து பேஸ் பண்ணி ஆமாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லைட்டோட டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது அக்யூரேட்டாக இது காமிச்சிடும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து 140 செல்சியஸ் உங்களுக்கு தெரிஞ்சு
தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. ஓகே, ஸோ அது மாதிரி வந்து டேமேஜ் ஆகிருக்கு, வால்வோட டேமேஜ் ஆயிருக்குன்னா அதோடைய எவ்வளோ டேமேஜஸ் இருக்குங்கிறத நம்ம அது நம்ம அதை பேஸ் பண்ணி, ஸோ அங்கே அதிகமாக டேமேஜ்னா அந்த இடத்த மட்டும் பர்டிகுலராக அந்த இடத்த மட்டும் நம்ம வந்து இது பண்ணலாம். அதுமாரி வந்து உங்களுக்கு டெரஸ் டெரஸ் வந்து எங்கே அதிகமாக இருக்குது டேம் இதாக இருக்குங்கிறது வந்து டேமேஜ் ஆயிருக்குங்கிறதையும் அதையும் நம்ம வந்து இது மூலியமாக பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து பாத்ரூமோட லீக்கேஜஸ் ப்ளஸ் டெரஸில் வேறு இந்த பாத்ரூம்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது எங்கே. ஆமாம், அது எல்லாமே அதோடைய வாலோடைய இன்டர்னல் வாலோட கிராக்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாட்டர் லீக்கேஜஸ் பைப் லீக்கேஜஸ் எல்லாமே வந்து இது மூலியமாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். மெயின் திங் வந்து இதோட நாங்கள் இது இதோட பர்பஸ் வந்து மெயினாக டெரஸ்க்கு அதிகமாக அதை யூஸ் பண்ணுறோம் நாங்கள். ஸோ என்ன ரீசனாக வந்து அதிகமாக சீலிங் கிராக்ஸுக்கு வந்து இந்த மாதிரி கேமராவுடைய பர்பஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஓகே சார். ஸோ இதை பேஸ் பண்ணி நாங்கள் எங்கேயாவது ரொம்ப அதிகமாக கிராக் இருக்குது அங்கே இது லீக்கேஜஸ் இருக்குன்னா, ஸோ இதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி கஸ்டமருக்கு எல்லாத்தையுமே உடைக்கிறத விட பர்டிகுலர் அங்கே மட்டும் அங்கே மட்டும் நம்ம சொல்யூஷன் கொடுக்கறதுனால கஸ்டமர் வந்து ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்து சொல்யூஷன்ஸ் கிடைக்குது. ஓகே, இப்போ இந்த பில்டிங் எடுத்துருக்கீங்களா சார், இது எவ்வளோ சைஸ் இருக்கும், இதில் பட்ஜெட் எப்படி இருக்கு சார்? இது வந்து அரௌண்ட் ஃபார் ஒரு 20-22,000 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட வரும். 22,000 ஸ்கொயர் ஃபீட் கண்டிப்பாக. ஓகே, ஸோ பட்ஜெட் வந்து பார்த்தீங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஏசியன் ப்ராடக்ட் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் நாம. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம்னா 3.5 lakhs இருக்கு மொத்தம் ஆயிருக்கு. மொத்தமாக எல்லாமே சேர்த்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி வால் கிராக்ஸ் அரெஸ்ட் பண்ணி டபுள் கோட் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். சரி, என்ன சார் இவ்வளோ பெரிய பில்டிங்க்கு ஃபுல்லாக பெயிண்டிங்கும் பண்ணிருக்கீங்க, வாட்டர் ப்ரூஃப் டெரகோட் எல்லாமே சேர்த்து 3.5 lakhs. அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம பண்ணி கொடுக்குறோம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயுமே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இதில் இருப்பாங்க. ஸோ எல்லாரையும் அவங்க கம்பைன் பண்ணி பண்ணுறப்ப வந்து பெரிய விஷயம். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான பட்ஜெட் நம்ம கொடுத்தா மட்டும்தான் கஸ்டமருக்கு வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். சூப்பர் சூப்பர், அதனால தான் சார் நமக்கு வந்து இப்போ இந்த ஒர்க்கு எல்லாமே நம்ம வந்துட்டு எந்தெந்த மாதிரி இடங்கள் சார் பண்ணுறோம். இப்போ சென்னை மட்டும் சார், சென்னையில் மட்டும் தான் சார் இப்போதைக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்னையில் மட்டும் தான் பண்ண முடியும். அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் வந்து நம்ம வந்து கேரி பண்ணுறது முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து டெக்னாலஜி வைஸ்லேயும் வந்து எல்லாமே வந்து எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால எல்லா டெக்னாலஜி மிஷினரியும் கொண்டுகிட்டு நம்ம போய் அங்கே போய் கண்டிப்பாக தான் அவங்களுக்கு சொல்யூஷன் ப்ராப்பரான வேலை கொடுக்க முடியாது. அது நீங்களே எல்லா இடத்துக்கும் டேரெக்டாக கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட் ஒர்க் எடுக்கலாம், இந்த அப்பார்ட்மெண்ட் ஒர்க் முடிகிற வரைக்கும் எனக்கு எதாவது ரெண்டு தான் நான் ஃபுல் சொல்யூஷன் கொடுத்தது தான் நான் அடுத்த நெக்ஸ்ட் ஜாப் எடுப்பேன். ஓகே சார். ஸோ அதுமாரி தான் நம்ம வந்து டைமிங் எவ்வளோ சார் எடுத்துக்கிறீங்க இப்போ? நான் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சார் மற்றவங்களை கம்பேர் பண்ணுறப்ப என்னுடைய ஒர்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு நார்மலாக ஒரு 10 நாளில் முடிகிற வேலை 15 நாள் ஆகும் சார், கண்டிப்பாக ஆகும். ஏன்னா அதுக்கான காரணம் என்னன்னா நான் வேகமாக பண்ணுறத விட ஸ்லோவாக ப்ராசஸ் பண்ணால் கூட அதோடைய குவாலிட்டி வந்து ப்ராப்பராக பண்ணணுங்கிறதுக்காக நான் கண்டிப்பாக டூ டேக் சம் டைம்ஸ் கண்டிப்பாக ஆகும் சார். ஓகே சார். ஆனால் ஓவராலாக காஸ்ட் இவ்வளோதான் கண்டிப்பாக அவ்வளோ அந்த அந்த பட்ஜெட்லேயே வந்து நம்ம பண்ண முடியும் சார். கஸ்டமருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம வந்து பார்த்ததுனால தான் சார் நம்ம வந்து இந்த பட்ஜெட்டில் பண்ணி கொடுக்க முடியும். அந்த குவாலிட்டி வந்து நான் அதுதான் சொல்ல வரேன். நான் வந்து என்கிட்ட உள்ள எல்லாமே வந்து அட்வான்ஸ் மிஷினரி, இப்போ ஸ்ப்ரேயிங் மிஷின் எல்லாமே வந்து நம்ம வந்து அட்வான்ஸ் மிஷினரி இருக்கிறதுனால நமக்கு லேபர் காஸ்ட்டும் நமக்கு கம்மியாகுது. ஸோ இந்த லேபர் காஸ்ட்டு கம்மியாகிறதுனால தான் வந்து நான் இப்போயும் நினைக்கிறேன் பண்ணிருந்திருக்காங்க உங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க்கோட சேர்த்து இந்த மாதிரி எல்லாமே கோட்டிங்கோட சேர்த்து பக்காவாக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 3.5 lakhs தாங்க பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான காஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இது விடவும் பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியாகவும் பண்ணி தருவாங்க. அதுக்கு தகுந்தாப்புல குவாலிட்டிஸ் வந்துட்டு அந்த பெயிண்டோட இது எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். உங்களோட ரெக்யூர்மெண்ட் என்னமோ அதுக்கு தகுந்தாப்புல பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு இது வந்து வாட்டர் ப்ரூஃபாகவும் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி உங்களுக்கு ஹீட்டை குறைக்கவும் பண்ணியிருக்காங்க. ரெண்டில் எதுக்காக வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட காண்டாக்ட் நம்பர் சாரோட காண்டாக்ட் நம்பர் மிஸ்டர் பில்டெக்ஸுங்க, அவங்களோட காண்டாக்ட் பண்ண ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன். உடனே நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம், எதுனாலும் உங்களுக்கு இமிடியேட்டாக ரிப்ளை பண்ணுவாங்க. இல்லைன்னா எனக்கு கூப்பிடுங்க, நான் சார்ட்ட பேசி உங்களுக்கு பண்ண சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டிய வீடியோ தாங்க இது. எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களாரும்.